குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைம் ஓகேவா டைம் வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப நம்ம இடத்துல மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா இந்த டைமில் எழும்புவோம் ஸோ இந்த டைமில் அப்புறம் படிக்கணும் நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் க்ளாஸ் இந்த டைமில் முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு டைம் வச்சுருப்போம் அப்படி தானே அதே மாதிரி தான் எத்தனை மணிக்கு எழும்புகிறோம் இப்போ தூங்க போகிறோம் ஸ்கூலுக்கு போகிற டைம் எல்லாமே டைம் மேனே டைம் ரிலேட்டடாக தான் நமக்கு வருது ஸோ நமக்கு வந்துட்டு என்ன தெரியணும் டைம் கட்டாயம் எல்லாேருக்கும் இனிமேல் பார்க்க தெரியணும் நான் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் டைம் பற்றி அதாவது அந்த கிளாக் எப்படி ட்ரா பண்ணுறது அதில் இருக்க ஷார்ட் ஹேண்டும் லாங் ஹேண்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ஷார்ட் ஹேண்ட் வந்து எதை சொல்லும் ஹவர் ஹேண்டை சொல்லும் லாங் ஹேண்ட் வந்துட்டு மினிட்ஸ் ஹேண்ட் சொல்லும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு உங்கள் கொடுத்துருக்காங்க பாக்ஸில் பார்த்துக்கோங்க லுக் அட் த கிளாக் கிவன் அண்ட் ரைட் த நேம் ஒரு கிளாக் கொடுத்துட்டு அதில் ரெண்டு முள் இருக்குது தானே அல்ல ஒரு முள் எப்படி இருக்குது ஒன்ல இருக்குது அடுத்த பெரிய முள் இதில் இருக்குது ஃபைவ்லே இருக்கு அப்போ டைம் என்னது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த உள்ள ஒன் டூ த்ரீ வருது இல்லை அதை வந்து நம்ம ஃபைவால் இன்ட்ரூ பண்ணி தான் நம்ம டைம் சொல்லணும் அதாவது இப்போது நான் சொன்னேன் இல்லை சின்ன முள் வந்து ஒன்றில் இருக்குது பெரிய முள் வந்து ஃபைவ்லே இருக்குது அப்போ என்ன சொல்லணும் ஃபைவ் ஃபைஸா டுவெண்ட்டி ஃபைவ் அதான் நீங்கள் சொல்லிவிட்டு நம்ம வந்து எழுதும்போது என்ன எழுதும் ஒன் இன்டூ சாரி ஒன் இஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதும் அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத எழுதும் ஓகேவா அதே மாதிரி அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அந்த ஹேண்ட்ஸ் ட்ராப் பண்ணணும் ஓகே இப்போது லெவன் ஃபார்ட்டின்னு இருக்குது ஸோ சின்ன முள் எதில் இருக்கணும் லெவனில் இருக்கணும் பெரிய முள் வந்துட்டு எதில் இருக்கணும் எயிட்டில் இருக்கணும் ஏன்னா எயிட் ஃபைஸாக தான் ஃபோர்ட்டி ஸோ பெரிய முள் வந்துட்டு நமக்கு எயிட்டில் இருக்கணும் ரிமைனிங் உள்ளது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ரயில்வே டைம் நம்ம நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிளாக் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது டுவெல் ஹவர்ஸ் ரெப்ரஸன்ட் பண்ண கிளாக் ஓகேவா ஆனால் ரயில்வே டைம்னு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த மத்தியானம் இப்போ டுவெல் வருது இல்லை இப்போ நைட்டு மத் நைட்டு பன்னிரெண்டு மணிலேருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரை அது டுவெல் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு அடுத்தது ஒன் ஓ கிளாக்குன்னு வரதை நம்ம எப்படி எடுக்கணும் தேர்ட்டின்னு எடுக்கணும் பாருங்கள் அவங்களுக்கு அந்த சர்க்கிள் அந்த சாரி அந்த கிளாக்கில் கொடுத்துருக்காங்க தேர்ட்டினை வந்து நம்ம என்ன சொல்லணும் ஆஃப்டர்நூன் தேர்ட்டினை சாரி ஒன் ஒன் ஹவர் ஒன் ஓ கிளாக் எப்படி சொல்லணும் தேர்ட்டீன் அப்புறம் டூ ஓ கிளாக்கை ஃபோர்டீன் அப்புறம் த்ரீயை ஃபிஃப்டீன் ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபைவ் அதே மாதிரி போயிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க திரும்ப டுவெல் வரும்போது நமக்கு எப்படி முடியுது டுவெண்ட்டி ஃபோரில் முடியுது அப்போ நமக்கு ரயில்வே டைம் வந்துட்டு மேக்ஸிமம் எதை பேஸ் பண்ணி வருது ரயில்வே டைமுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பேஸ் பண்ணி வருது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிட் நைட் டுவெல் ஹவர் இஸ் ஜீரோ 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 ஃபோர் ஜீரோஸ் போட்டிருக்காங்க அவர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது டுவெல் ஹவர்ஸ் வந்துட்டு எப்படி எழுதலாம் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்புறம் நூன் டுவெல் ஓ கிளாக் டூ அதாவது நூன்னா என்ன சொல்கிறது இப்போது ஏஎம் பிஎம்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி தானே ஏஎம்ன்னா என்னது ஆன்டி மெரிடியன் பிஎம்ன்னால் போஸ்ட் மெரிடியன் ஓகேவா நைட்டு டுவெல் ஓ கிளாக்கில் வந்துட்டு நம்ம ஏஎம்னு சொல்லுவோம் டுவெல் ஏஎம் அப்புறம் நைட்டு ஒன் ஓ கிளாக்காக ஒன் ஏஎம் அப்படியே வருவோம் வந்துட்டு மத்தியானம் திரும்ப டுவெல் ஓ கிளாக் ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம் பிஎம்ன்னு சொல்லணும் ஓகேவா அதாவது ஆஃப்டர்நூன் செக்ஷன் பிஎம் அதாவது அடுத்தது ஒன் மத்தியானத்துக்கு பிறகு வர ஒன் ஓ கிளாக் நம்ம எப்படி சொல்லுவோம் ஒன் பிஎம் மத்தியானத்துக்கு அப்புறம் வர ரெண்டு டூ ஓ க்ளாக் வந்து டூ பிஎம் அப்படியே சொல்லுவோம் நைட்டு டென் வர நைட்டு டென் வரும்போது என்ன சொல்லுவோம் டென் பிஎம்னு சொல்லுவோம் இதே இது மார்னிங் டென் வரதை நம்ம என்ன சொல்லுவோம் ஏஎம்னு சொல்லுவோம் அப்போ ஏஎம் எப்படி சொல்லணும் பிஎம் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஏஎம் வந்துட்டு நைட்டு டுவெல் ஏஎம் டு இங்கே மார்னிங் டுவெல் ஓ கிளாக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் ஏஎம் ஓகேவா அந்த டுவெல் மத்தியான டுவெல்ல இருந்து திரும்ப அங்கே நமக்கு திரும்ப நைட் அப்படி ரொட்டீனாக தெரியுமா அது வரைக்கும் என்னது பிஎம் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ ஏஎம் பிஎம் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க டுவெல் ஹவர்ஸ் கிளாக்கு டுவெண்ட்டி ஃபோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு டுவெல் மிட் நைட் டுவெல் மிட் நைட் நம்ம எப்படி சொல்லுவோம் கொடுத்துருக்காங்க பக்கத்து பாக்ஸில் பார்த்துக்கோங்க எத்தனை ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஏஎம்ன்னா என்னது அதுவும் அதே மாதிரி தான் வரும் இதில் ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்புறம் சேம் அந்த பக்கத்தில் இருக்கிறது ஒரு சேஞ்சஸ் இல்லை அதுக்கு அடுத்த பாக்ஸுக்கு வாங்க டுவெல் ஹவர்ஸ் கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக் இதில் பார்த்துக்கோங்க அந்த ஒன் ஒன் பிஎம் அப்படின்னு வரத பார்த்துக்கோங்க ஒன் பிஎம் தந்துருக்காங்க இல்லை ஒன்றுன்னு சொல்லும்போது நம்ம ரயில்வே டைமில் என்ன சொல்லியும் தேர்ட்டீன் ஓகேவா அப்போ தேர்ட்டீன் ஹவர்ஸ் ஃபோர்னு சொல்லும்போது போது சிக்ஸ்டீன் ஃபைவ்னு சொன்னால் ட்வென் செவன்டீன் ஓகேவா அப்போ ரயில்வே டைமில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த டுவெல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ வரது நம்ம தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த கான்செப்டில் தான் எடுக்கணும் ஓகேவா உங்களுக்கு ஆர்டினரி டைமுக்கும் ரயில்வே டைமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டைம் அதாவது ஆர்டினரி டைம் கொடுத்து இன்சர்ட் ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க ஏஎம்மில் வந்து நமக்கு சேஞ்சஸ் மேக்ஸிமம் வராது பிஎம்மில் வரும்போது இங்கே சேஞ்ச் பண்ணி சைடில் எழுதிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் கிளாத்ஸ் கொடுத்துருக்காங்க மாடல் பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏஎம் பிஎம் எழுதணும் அப்படிங்கிறது ஏஎம் பிஎம் நான் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு டிஃப எக் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஓகேவா ஏஎம் எப்போ சொல்லணும் பிஎம் எப்படி சொல்லணும் மார்னிங் செக்ஷனில் வரது ஏஎம் அதாவது நைட்டில் இருந்து மார்னிங் டுவெல்க்கு முன்னாடி வரைக்கும் ஏஎம் ஆஃப்டர்நூன் அந்த இருந்து திரும்ப நைட் டுவெல்க்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஎம் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஃப ஒரு ஃபைவ் ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடிஷன் அடிஷனில் ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அண்ட் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னு கொடுத்துருக்கு இதை ஜஸ்ட் ரெண்டையும் நம்ம ஆர்டினரி அடிஷனில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கிது சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் கிடைக்கிது அப்படி தானே நம்ம நமக்கு தெரியும் ஒன் ஹவர் இஸ் இவல்ட்டு எத்தனை மினிட்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்படி தானே அப்போ அந்த செவன்ட்டி ஃபைவ்வில் செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது அதில் எத்தனை அதில் வந்து ஒன் ஹவர் வருது அப்படி தானே அதாவது சிக்ஸ்டி மினிட்ஸ் வருது அப்போ அந்த சிக்ஸ்டி மினிட்ஸை இதை அதை வந்து வந்துட்டு இதை இந்த சைடு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது இந்த சிக்ஸாக இருக்கிறது என்ன ஆகும் செவன் ஆகும் நம்ம இங்கே ஒன்று ஆட் பண்ணியாச்சு ஒன் அவரை அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகேவா உங்களுக்கு புரியுதா சாதாரண அடிஷன் முதல்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வருதுலாம் அதில் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸை மட்டும் எடுத்தாச்சுன்னா நமக்கு ஒன் ஹவர் ஆயிரும் அந்த ஒன் ஹவர் இந்த சிக்ஸு கூட ஆட் பண்ணும் ஆட் பண்ணும்போது செவன் கிடைக்கும் ரிமைனிங் வர ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே எழுதியிருக்காங்க ஓகே இப்போ வந்துட்டு சிக்ஸ்டி மினிட்ஸ் கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எழுதலாம் இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு கடச்சா நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க பட் இங்கே செவன்ட்டி ஃபைவ் வருது செவன்ட்டி ஃபைவ்னு சொல்லும்போது மோர் தேன் ஒன் ஹவர் சரியா மோர் தேன் ஒன் ஹவர் வரதுனால தான் இங்கே வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணும் ரிமைனிங் வர மினிட்ஸ் அங்கே எழுதியிருக்கோம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமீடியேட்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் திரும்ப ஒருக்கா எழுதி காட்டுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் பார்த்துக்கோங்க கிருஷ்ணா கோஸ் டு கிஸ் வில்லேஜ் ஹீ ட்ராவல்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இன் பஸ் அண்ட் ஒன் ஹவர் ஃபிஃப்டி மை ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் இன் டூ வீலர் வாட்ஸ் த டோட்டல் டைம் ஆஃப் ஹிஸ் ட்ராவல் அதாவது அவனோட வில்லேஜ்க்கு போகிறான் கிருஷ்ணா அங்கே வந்து பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ டைம் ஆகுது டூ வீலரில் போகும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் டைம் கேட்டிருக்கு ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட் டோட்டல் இன் பஸ் போட்டு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண டைம் ட்ராவலிங் டூ வீலர்னு போட்டு அதோடய டைம் எழுதியிருக்கேன் எழுதி உங்களுக்கு என்னது ஃபைவ் நைன்ட்டின்னு கிடைக்கிது அப்படிதானா ஃபைவ் நைன்டின்னு சொல்லும்போது ஒன் ஹவரும் தேர்ட்டி மினிட்ஸ் கூட ஆகுது அப்படி தானா ஒன் ஹவரும் தேர்ட்டி மினிட்ஸ் கூட ஆகுது ஸோ நீங்கள் நைன்ட்டியில் என்ன நமக்கு கிடைக்கிது சிக்ஸ்டி வருது இல்லை அந்த சிக்ஸ்டி வந்து ஒன் ஹவருக்கு ஈக்குவல் தானே அதை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் தேர்ட்டி அப்படியே எழுதினா போதும் ஓகேவா வேறு எந்த கஷ்டமும் இல்லை நம்ம சிக்ஸ்டியை இயர் மட்டும்தான் அதை கொடுத்துருக்கிறதுல இங்கே ஒன்று ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வாரதை அந்த சைடு எழுதணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் சப்ராக்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரம் ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அதாவது ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸை சப்ராக்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க எப்போவுமே நமக்கு மேலே வந்து ஸ்மால் நம்பராக இருந்தால் சப்ராக்ட் பண்ண முடியாது அப்படி தானே அது மாதிரி சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னென்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் அங்கேருந்து பாரோ பண்ணுவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை நம்ம ஒன் ஹவர் அதாவது சிக்ஸ்டி மினிட்ஸ் இருக்குல்ல அது இது கூட ஆட் பண்ணும் இங்கே கரண்ட்லி இருக்கக்கூடிய அந்த மினிட்ஸ் கூட சிக்ஸ்டியை ஆட் பண்ணும் ஆட் பண்ணும்போது நைன்டின்னு கிடைக்கும் ஓகேவா நைன்ட்டின்னு கிடச்சிருக்கா இனி நீங்கள் சப்ராக்ட் பண்ணலாம் ஓகே சப்ராக்ட் பண்ணி இங்கே பார்த்து எழுத வேண்டியதான் நெக்ஸ்ட்டு அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ராம் ஒர்க்ஸ் ஆன் இஸ் கம்ப்யூட்டர் ஃப்ரம் மார்னிங் டென் ஓ கிளாக் டு ஈவினிங் த்ரீ தேர்ட்டி ஹவு லாங் டஸ்கி ஒர்க் இன் த கம்ப்யூட்டர் ராம் வந்துட்டு மார்னிங் டு ஈவினிங் இவ்வளோ டைம் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்போ எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகே இது ஹவர்ஸ் மினிட்ஸ் அதாவது பார்த்துக்கோங்க அந்த ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் அப்படி தானே ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்னால் நம்ம எப்படி எழுதணும் ஒன் ஓ கிளாக்குனா தேர்ட்டீன் டூ ஓ கிளாக்குன்னா ஃபோர்டீன் த்ரீ ஓ கிளாக்னா ஃபிஃப்டீன் அப்படியே அந்த ஹவர்ஸில் வந்து ஃபிஃப்டீன் வந்துச்சு ஓகேவா ஈவினிங் சொல்லும்போது ரயில்வே டைமில் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அதாவது தேர்ட்டி மினிட்ஸ் அப்புறம் இங்கே டென் இனி இது ஆர்டினரி சப்ராக்ஷன் சப்ராக்ஷன் தான் ஸோ இதை இங்கே சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கூல் டைம் டேபிள் அதாவது பெல் எப்போது பெல் அடிக்குது மார்னிங் ப்ரேயர் கிளாஸ் ஸ்டார்டிங் டைம் மார்னிங் ப்ரேக் டைம் க்ளோஸிங் டைம் அப்புறம் லன்ச் பிரேக் அந்த டைமிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஓகேவா நான் ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு டூ சம்ஸ் ஒன்று சொல்கிறேன் மற்றதெல்லாம் நீங்கள் ஒன்று பார்த்துட்டு டவுட் வர்றது எங்கிட்ட கேளுங்கள் ஃபைண்ட் அவுட் அ ரேஷன் பிட்வீன் ஃபஸ்ட் பெல் டைம் டு மார்னிங் ப்ரேக் டைம் அதாவது டூரேஷனாக டைம் ஓகேவா அதாவது ஃபர்ஸ்ட்டு பெல் டைமுக்கும் மார்னிங் பிரேக் டைமுக்கும் உள்ள டைமிங் கேட்காங்க மார்னிங் பிரேக் டைம் ஆக்சுவலாக எப்போது கொடுத்துருக்காங்க லெவன் ஏஎம் அப்படிதானா அப்போ லெவன் அடுத்தது ஃபஸ்ட்டு பெல் டைம் எப் பெல்ட் டைம் எப்போது நைன் ஏஎம் ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை ரெண்டையுமே செப்ரேட் பண்ணிட்டா போதுன்னு செப்ரேட் பண்ணும்போது நமக்கு டூன் கிடைக்கிது ஸோ அந்த டைம் இன்டர்வல் எப் எப்படி இருக்குது டூ ஹவர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைன் த டைம் இன்டர்வல் பிட்வீன் த டைம் ஆஃப் க்ளோசிங் சாரி கிளாஸ் ஜார்ட்டிங் அண்ட் த டைம் ஆஃப் மார்னிங் ப்ரேக் அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் மார்னிங் பிரேக் டைமும் இதில் நம்ம பெருசாக தான் எப்போவுமே என்ன என்ன பண்ணுவோம் மேலே எழுதுவோம் செரிசை கீழே எழுதணும் அப்படி நம்பர்ஸ் எழுதிட்டு நமக்கு இங்கே டென்னு இருக்குது கீழே தேர்ட்டின்னு இருக்குது நான் சொல்லியிருக்கேன் சப்ராக்ஷனில் நமக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை ஸோ என்ன பண்ணும் ப்ரீவியஸ் இதில எல்லாம் நம்ம வேறு சம்மெல்லாம் பண்ணும்போது ச ஜஸ்ட் அல்லது ஒன்று பாரோ பண்ணிப்போம் அப்படி தானே ஆனால் அந்த டைம் சப்ஜெக்டில் மட்டும் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் நம்மளோட ஒன் ஹவர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் அந்த சிக்ஸ்டி அந்த டென் கூட ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டா போதும் ஓகேவா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சப்ராக்ட் பண்ணணும் ஓகே அப்போ செவன்ட்டி மைனஸ் தேர்ட்டி எவ்வளவு ஃபோர்ட்டி அப்புறம் இங்கே ஒன்று கம்மி பண்ணணும் லெவனில் அங்கே ஒன்று போயிடுச்சு போயிடுச்சு நம்ம நம்ம இது நம்ம வாரம் கொடுக்கல அங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அது இங்கே ஒரு சின்ன வேரியேஷன் அதை கட் பண்ணிவிட்டு இது வந்து டென் ஆயிரும் டென் ஆகும்போது டென் மைனஸ் நைன்னா ஒன் ஓகேவா அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணும்போது நான் திரும்ப சொல்கிறேன் ஒன்று லிசன் பண்ணிக்கோங்க சப்ராக்ஷன் பண்ணும்போது மேலே ஸ்மால் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட சிக்ஸ்டியை ஆட் பண்ணணும் அந்த நம்பரு கூட சிக்ஸ்டி ஆட் பண்ணும்போது ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும் அடுத்தது நம்ம இந்த சைடில் வராது சப்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று நம்பர் ரிடியூஸ் பண்ணணும் ஓகேவா இந்த சைடில் வந்துட்டு ரிடியூஸ் பண்ணணும் இப்போ டென் இருந்துச்சுன்னா நயன் நயன் இருந்துச்சுன்னா எயிட்னு ரிடியூஸ் ஆகும் இங்கே ஒன்று ரிலீஸ் ஆகும் அங்கே சிக்ஸ்டியை வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா அப்புறம் அடிஷனில் என்ன பார்த்தோம் இப்போது வந்துட்டு நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் செவன்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கேன் நான் என்ன பண்ணும் செவன்ட்டியில் சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்துடும் அப்படி தானே அப்போ அந்த சிக்ஸ்டி வரதை நம்ம ஒன் மினிட்ஸுன்னு எடுத்து இந்த மினிட்ஸு கூட இது சாரி ஹவர்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டென் மினிட்ஸு அப்படியே எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க ரைட் டவுன் your ஸ்கூல் டைம் டேபிள் ஆஃப் த ஃபாலோயிங் நம்மளோட ஸ்கூல் டைம் டேபிள் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்ச டைம்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க அப்புறம் மேட்ச்ஸ் த ஃபாலோயிங் ஸோ இது டுவெல் hours clock 24 ஃபோர் ஹவர்ஸ் கிளாக்குக்குள்ள சின்ன difference இது ஈஸி தான் கேஎம்ல வந்து maximum சேஞ்சஸ் இருக்காது பிஎம்ல தான் நம்ம ஒன் வாரதுக்கு தேர்ட்டீன் டூ வர்றதுக்கு ஃபோர்ட்டீன் அந்த மாதிரி சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கும் அப்புறம் கொஞ்சம் அடிஷன் இருக்குது சப்ராக்ஷன் இருக்குது அடிஷன் செய்யும்போது கவனம் ஃபஸ்ட் செம்மில் பார்த்துக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்குது அப்படிதானா அப்போ எயிட்டி மினிட்ஸ் வரும் எயிட்டி மினிட்ஸ்னு சொல்லும்போது ஒன் ஹவர் அதில் முடிஞ்சு போய் நமக்கு ரிமைனிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது அப்போ அந்த ஒன்றை வந்துட்டு அந்த ஹவர்ஸ் கூட சேர்த்துட்டு ரிமைனிங் எழுதணும் ஓகே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளுங்கள் நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் முடிஞ்ச அளவில் செய்து பாருங்கள் ஒரு ஆக்டி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க முடிஞ்ச் மேக்ஸிமம் இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் செய்து பாருங்கள் இல்லைன்னா அதை லீவ் பண்ணிடுங்க நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ